ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அண்ட் வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ரீசெண்டாக தூத்துக்குடி போயிருந்தேன். தூத்துக்குடி போயிருக்கும் போது ஆண்டவர் நெக்ல அப்படின்ற கடைக்கு போயிருந்தேன். இந்த கடை பார்த்தீங்கன்னா கரெக்டாக தூத்துக்குடி நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு 50 மீட்டர் லொக்கேட் ஆகிருக்கு. இவங்க கிட்ட மட்டன் பிரியாணி அப்புறம் சிக்கன் பிரியாணி அவைலபிள் இருக்கு. உள்ளே என்ட்ரு ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் உட்கார மாதிரி ஒரு சீட்டிங் ஏரியா வந்து உள்ளே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா 3 வகை குடம்பு வந்து ஃபுல்லாக குதிச்சிட்டே இருக்கும். ஒன்று பீஃபு அப்படின்னு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 2 குடம்பு வந்து குடிச்சிட்டு இருக்கும். அதுதான் வந்து நம்ம பரோட்டாவுக்கு வந்து மேலே ஊற்றி கொடுப்பாங்க. இதுதான் அந்த குழம்பு கொதிக்கிற ஏரியா. ஸோ பாருங்கள், இந்த பக்கம் பீஃப் வந்து ஒரு பக்கம் கொதிச்சுட்டு இருக்கு, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2 சேர்வாக வந்து கொதிச்சுட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இங்கே ஃபேமஸான வந்து பொரிச்ச பரோட்டா வந்து மாஸ்டர் வந்து பரோட்டா போட்டு பொரிச்சுட்டே இருப்பார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து மார்னிங்கும் இருக்கும், ஆஃப்டர்நூனும் இருக்கும், அதே மாதிரி நைட்டும் இருக்கும். ஸோ கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்துட்டே இருந்தது. ஆனால் மாஸ்டர் கொஞ்சம் கூட சலுத்துக்காமல் பக்கமாக வந்து பரோட்டா மாவை பிசைஞ்சு பிசைஞ்சு உருட்டி உருட்டி மேலே போட்டு பொரிச்சு பொரிச்சு எடுத்துகிட்டே இருந்தார். அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இவங்ககிட்ட இதை தவிர பார்த்தீங்கன்னா கலக்கி வடியல் தோசை கல் தோசை எல்லாம் அவைலபிள் இருக்குது. நார்மல் பரோட்டா கூட அவைலபிள் இருக்குது. ஒரு செட்டுக்கு மொத்தம் 3 பரோட்டா வைப்பாங்க. ப்ரைஸ் வந்து 80 ரூபா. அதை பொறிச்சு முடித்த அப்புறம் ஒரு ஸ்டிக்கில் சொருவி இந்த மாதிரி வந்து அடிக்கிறதுக்குனே ஒரு ஒரு கட்டை மாதிரி வச்சுருக்காங்க. இந்த கட்டையில் பரோட்டாவை பட்டு பட்டு தட்டி இந்த மாதிரி பேசனில் போட்டு சேவ் பண்ணிகிட்ருக்காங்க. நான் ஆர்டர் பண்ணியிருந்த ஒரு செட் பரோட்டாவில் பார்த்திங்கன்னா அது பிச்சு போட்டு மேலே வந்து 3 குடம்பு ஊற்றி கொடுத்துட்டாங்க. ஸோ டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப ஹைப்புன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஓகே தான். இன்னும் கொஞ்சம் பரோட்டா பொறிஞ்சிருந்தால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருந்திருக்குமோன்னு எனக்கு தோணுது. மற்றபடி டேஸ்ட் வந்து ஓரளவுக்கு ஓகே தான். அடுத்து ஆர்டர் பண்ணியிருந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா எனக்கு சிக்கனோட தொக்கரவு பிடிச்சிருந்தது. பட் அந்த சிக்கன் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டான பீஸாக கொடுத்துட்டாங்க. அது வந்து எனக்கு கையில் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருந்தது. அது ஆக்சுவலாக எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆனால் அந்த சிக்கன் தொக்கும் அந்த பொரிச்ச பரோட்டா பிளெயினாக சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அடுத்து ஆர்டர் பண்ணியிருந்த மட்டன் பிரியாணி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கொடுத்த ஹைப் அளவுக்கு அந்த மட்டன் பிரியாணியும் அந்தளவுக்கு ஒர்த் இல்லை. ஆனால் கொடுத்த மட்டன் பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக சாஃப்டாக வந்துருந்தது. அதே மாதிரி பீஸும் நிறைய குவான்டிட்டி கொடுத்துருந்தாங்க. பட் அந்த பிரியாணி வந்து அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கல. இதுவும் ஓரளவுக்கு ஒரு ஓகேவான பிரியாணி தான். அடுத்து ஆர்டர் பண்ணிருந்த பீஃப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டாப் நாச்சாக இருந்தது. இது ஒன் ஆஃப் த மஸ்ட் ட்ரை டிஷ்ங்க. ஸோ பீஃப் வந்து அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக வந்துருந்தது. அந்த கிரேவியோட மிக்ஸ் பண்ணி அந்த பரோட்டாவோட சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த கடைக்கு போனீங்கன்னா பரோட்டா கிரேவி தனித்தனியாக வாங்கிங்க. அப்போ தான் ரியல் டேஸ்ட் ஃபீல் பண்ண முடியும். ஸ்டே சில், ஸ்டே காம், ஸ்டே பீஸ் அண்ட் பாய்.